அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை வாங்கி சமைச்சு சாப்பிடுற பழக்கம் கடந்த நூற்றாண்டுலதான் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாச்சு. அதாவது முதல் நாளே இறைச்சிய வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு மறுநாள் காலையில சமைச்சு சாப்பிடுற பழக்கம் 90களில் இருந்தே தொடர்ந்துட்டு வந்தாலும் கடந்த சில வருஷங்களா பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை விக்கிறதும் அதை வாங்கி பயன்படுத்துறதும் மக்கள் மத்தியில ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளாவே இறைச்சிய பதப்படுத்துற பழக்கம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. உலகம் முழுவதும் இப்ப நடந்துட்டு இருக்க இறைச்சி வணிகம் எல்லாமே பதப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கு. ஆனா பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். பொதுவா இறைச்சியில நீர்ச்சத்து அதிக அளவுல இருக்கும். இறைச்சியோட தசைநார்களுக்கு இடையில காணப்படுற நீர் அதை ஃப்ரீசர்ல வைக்கும் போது இந்த நீர்ச்சத்து பாதிக்கப்படுது. அதாவது இறைச்சியோட நீர்ச்சத்து ஃப்ரீசர்ல குளிர்ந்த நிலை காரணமா உறைஞ்சு போயிடும். இதனால புரதம், கார்போஹைட்ரேட், வைட்டமின்கள், தாது உப்புகள் போன்றவற்றோட செறிவும் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, அதோட உயிர் வேதி அமைப்போட சமநிலையும் பாதிக்கப்படும். இறைச்சியோட தசை நார்கள்ல இந்த மாதிரியாக ஏற்படுற மாற்றங்கள் அதோட தரத்தை பாதிக்கும். அதாவது இறைச்சிய பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, சமைச்சு சாப்பிடறதுக்கு முன்னாடி, அதை பதப்படுத்தி அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிடறதுனால அதோட தரத்துல பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுது. இறைச்சிய பதப்படுத்தும் போது அதுல இருக்கிற நீர்ச்சத்து பெரிய அளவுல மாற்றத்துக்கு உள்ளாகுது. அது மட்டும் இல்லாம விரைவா பதப்படுத்தும் போது பெரிய அளவிலான மாற்றமும், பொறுமையா பதப்படுத்தும் போது மெதுவான மாற்றமும் ஏற்படுறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மெதுவா பதப்படுத்தும் முறையில நீர் அதிக அளவுல தக்க வைக்கப்படுது. இறைச்சியில வாட்டர் சாலுபிள் சார்கோபிளாஸ்மிக் புரோட்டீன், சால்ட் சாலுபிள் மயோஃபிப்ரிலார் புரோட்டீன் மற்றும் இன்சாலுபிள் மேட்ரிக்ஸ் புரோட்டீன் மூணு வகையான புரத சத்துக்கள் இருக்கு. இறைச்சிய பதப்படுத்தும் போது இந்த புரத சத்து குறைஞ்சு போறதாகவும் சில ஆய்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. என்னதான் இருந்தாலும் எந்த அளவுக்கு புரதத்துல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு தொடர்பான முடிவுகள் எதுவுமே துல்லியமா சொல்லப்படல. திரும்ப திரும்ப பதப்படுத்தலுக்கு உட்படுத்தும் போது இறைச்சியில இருக்கிற மயோஃபிப்ரிலர் புரோட்டீன் பாதிப்புக்கு உள்ளாகுமா? ஆனா இது எல்லா இறைச்சிகளுக்கும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. அதே வேளையில தொடர்ச்சியா பதப்படுத்தும் போது, அதாவது ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட இறைச்சிய நீங்க வாங்கி திரும்பவும் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பதப்படுத்தினீங்கன்னா புரதத்தோட கரைதிறன் பெருமளவுல பாதிக்கும்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு நேரம் சமைச்சாலும் அதுல இருக்கிற புரத சத்து கரையவே கரையாதான். பதப்படுத்தும் போது -20 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கொண்டு போனீங்கன்னா இறைச்சியில ஒரு பகுதி முழுமையா உறைஞ்சு போயிடும். -40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போச்சுன்னா உறைபனி நிலைக்கே போயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நீண்ட நாட்களுக்கு பதப்படுத்துற நோக்கத்துல -40 டிகிரியில பதப்படுத்தவும் செய்யறாங்க. பதப்படுத்தும் போது இறைச்சியோட நிறமும் மாறுதலுக்கு உள்ளாகுது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிய சமைக்கும் போது அதோட pH குறைஞ்சு போயிடுது. அதனால அதோட அமிலத்தன்மையும் அதிகமாகும். பதப்படுத்தும் போது புரதத்துல ஏற்படுற ஆக்சிஜனேற்றத்தால இறைச்சி கடினத்தன்மைய அடையுது. மைனஸ் வெப்பநிலை காரணமா ஏற்படுற இறைச்சியோட அமைப்பு மாற்றம் சாப்பிடும் போது சிரமத்தையும் கொடுக்கும். புதுசா வெட்டப்பட்ட ஒரு இறைச்சியோட சுவையை விட பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ரொம்ப ஒரு மோசமான சுவையோட இருக்கிறத ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. இறைச்சிய உறை வெப்பநிலையில அதிக நேரம் வச்சிருக்கிறத குறைப்பதன் மூலம் இறைச்சியோட தரம் மாறாம பாதுகாக்க முடியும்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோழி இறைச்சிய பதப்படுத்துறதுக்கு சால்ட் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை இன்ஜெக்ட் செய்யற முறை உலகம் முழுவதும் நடந்துட்டு தான் இருக்கு. இது இறைச்சியோட நீர்ச்சத்தை அப்படியே பாதுகாக்கவும் உதவுது. குறிப்பா பாத்தீங்கன்னா கோழி இறைச்சி மட்டும் இல்லாம மாட்டு இறைச்சியிலயும் இதே மாதிரியான ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி அதை பாதுகாக்கிறாங்க. பதப்படுத்தப்பட்டு சமைக்கும் இறைச்சிகள்ல பல மாறுதல்கள் ஏற்படுது. இறைச்சிகள் ஆக்சிஜன் ஏற்றத்தாலையும் புரதத்தோட கடினத்தன்மை அதிகரிக்கிறதுனாலையும் பெரும் மாறுதல்களுக்கு உள்ளாக்கப்படுது. இந்த மாதிரி பதப்படுத்தும் போது இறைச்சியில இருக்கிற பாக்டீரியாவோட அளவும் அதிகமாகும். பொதுமக்கள் மத்தியில பதப்படுத்தப்பட்ட இறைச்சிய சமைச்சு சாப்பிடுற பழக்கம் அதிகமானாலும் பெரும்பாலும் அதை யாருமே விரும்புறதில்ல. பதப்படுத்தும் போது இறைச்சியில ஏற்படுற மாறுபாடுதான் மக்கள் விரும்பாததுக்கு
முக்கியமான காரணமா இருக்கு. இருந்தாலும் இதுவரைக்கும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிய சாப்பிடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத பத்தி தெளிவான ஆய்வறிக்கைகள் இல்ல. எதிர்காலங்கள்ல இறைச்சியோட தன்மை மாறாம பதப்படுத்தும் தொழில்நுட்பங்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னும் புதிய தகவல்களுக்கு ஆதன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.